சுந்தரை செயல்விக்க ப்ரோ வந்து பிரம்மா இப்படி இந்த வார எப்சை எப்படி போதும் பார்ப்போம் ப்ரொமோ என்ன காட்டுறாங்கன்னு சுந்தர் நினைக்கிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எப்படியா வெற்றிட்டு சொல்லணும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் வெற்றி நடந்துக்கிற தோரணை வேற மாதிரி இருக்குது அதை பார்த்தா சுந்தர் எப்படி அதிர்ச்சி வெற்றி இப்படி நடந்துக்கிறான்னு கொஞ்சம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிக்கு கார்த்திக் தான் சுந்தரியுடைய புருஷன் தெரிஞ்சனால அவர் அப்படி நடந்துக்கிறாரு என்னால் சுந்தரிக்கும் வெற்றிக்கும் பிரச்சனை வரமா கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செல்வியை பார்க்கறக்காக சுப்பு வீட்டுக்கு வரான் அவன் வந்து காலை வந்து மன்னிப்பு கேட்கிறான் நீங்க கார்த்திகை நம்பாதீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை சுந்தரி அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்றாங்க இதை கேட்டான செல்வி அதிர்ச்சி வராங்க இல்லை நீ சொல்றது என்னால் நம்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தா கார்த்திக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி கார்த்திகை பார்க்குறக்காக போறாங்க அங்க பார்த்தா ராஜபாவும் கார்த்திக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜப்பா சொல்றேன் என் ஜம்மே எதிரி அந்த சுந்தரி இதை சுந்தரிய சாதாரணமாக அழிக்கக்கூடாது அவங்க குடும்பத்தோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இது இதை செல்வி கேட்டாங்க அப்போ செல்வி நினைக்கிறாங்க இவன் திருந்திட்டான் இப்படியா சுந்தரி சேர்ந்து வாழ வைக்கலாம்னு நினச்சா இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லைனா இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கார்த்திக் வந்து செல்வி காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான் அப்போ செல்வி சொல்கிறாங்க ஏன் காலை பிடிக்க கூட உன தகுதி இல்லை காலை விடுறா அப்படின்னு சொல்லி எம்பி சார மாதிரியே திட்டமாக கேட்டுறாங்க இதை விற்கப்புறமும் வந்திருக்கு ஃபுல் வீடியோலாம் பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ